வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஒரு வெங்காயம் புளி வச்சு நான் ஒரு புளி தொக்கு நான் இன்னைக்கு பண்ணி காமிக்க போறேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு புளியும் வெங்காயம் வச்சு நான் ஒரு தொக்கு பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னை வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான மவுத் வாட்டரிங் இந்த வெங்காயம் புளி வச்சு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு தொக்கு ரைஸ் மிக்ஸ் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ நம்ம இது எப்படி செய்யுது, இந்த ரைஸ் மிக்ஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காயம் புளி வச்சு ஒரு புளி மிக்ஸ் இந்த புளி சாதத்துக்கான இந்த தொக்கு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் வந்துட்டு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். உப்பு வந்து ருசி கருப்பு உப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 லவங்கம் எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, மஞ்சள் பொடி, கடுகு, இது பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய், இதெல்லாம் தாளிப்பதற்கு தேவைக்கேற்ப எண்ணெய். வாங்க இப்போ இந்த புளி தொக்கு ஆனியன் வெங்காயமும் தக்காளி இது புளியும் வச்சு இந்த புளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த பட்டை இந்த லவங்கம் போட்டு நம்ம இது வந்து கொஞ்சம் இடித்து ஒரு பவுடரா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பவுடர் ஆகட்டும். இந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக வந்துட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே உரில் வந்து நம்ம வந்துட்டு இந்த பூண்டு வந்து 1-2 சும்மா நசுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து சின்னப்போ எங்கள் ஆயா வந்து நிறைய செய்வாங்க, எங்கள் பாட்டிம்மா. அது வந்து அம்மாவும் நிறைய எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா 1-2 இடித்து எடுத்துக்கலாம். 2 நசுங்கினா போதும், ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க. வந்து இடிச்சிக்கணும், ரொம்ப இந்த அளவுக்கு நம்ம இடிச்சிக்கினா போதும். வாங்க இப்போ இந்த வெங்காயம் புளி தொக்கு டாமரின் ரைஸ்க்கான புளி தொக்கு வெங்காயமும் இது வச்சு ஒரு புளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு நான் ஒரு 5-6 டீஸ்பூன் வந்துட்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலாம் நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இது நல்லா தீ கம்மி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இப்போ இது வந்து எடுத்துடலாம். நல்லா இது வந்து வறுபட்டுச்சு வேர்க்கடலை. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கேன். இது நல்லா நல்லா இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயின் இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தேன். 10 வரமிளகாவும் ஏன்னா புளி நம்ம அதிகமாக போட்டுருக்கோம், அதனால கொஞ்சம் காரம் கூட தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரி போட்டுன்னு இருக்கேன் பச்சை மிளகாய். இது வந்து அந்த புளியோடு சேர்ந்து இது ஊறும் போது ரொம்ப நல்லா அது வந்து டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன்.
இது வதங்கணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினாதான் இது நல்லா இருக்கும். இது வந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து வச்சுருக்க பூண்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாருங்கள் நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கின்னு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டுக்கோ, நல்லா வச்சுக்கோங்க, கலக்கி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது இது ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 15-20 நாள் வரைக்கும் கிடவே கிடாது. எப்பாவது குழம்பு செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இது வந்து நீங்கள் டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு வத்தலோ இல்லை ஒரு அப்பளமோ வச்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புளி சாதம் இது. உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு புளி தண்ணி புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா. புளி வந்து நான் காமிச்சிருந்தீங்களா கரைச்சி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கெட்டியாக அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த இது புளி தண்ணி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுட்டாக்க இது கொதிக்கும் போது வேறு டேஸ்ட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து நம்ம புளி தண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா புளி விடுறதுக்கு முன்னாடியே இந்த பட்டை லவங்க நம்ம இது பண்ணி வச்சுருந்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் போடுறது மறந்துட்டேன். இப்போ கூட இப்போ நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த பூண்டு இந்த பட்டை லவங்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளி வெங்காயம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க. பாருங்க எண்ணெய்லாம் மேலே வந்து வந்துடுச்சு. நம்மளுடைய வெங்காயம் புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 1.5 kg சாதத்துக்கு வந்து நான் இது வந்து மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் போட்டாவே உங்களுக்கு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே போல் உப்பு காரம் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் இந்த தொக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும். அது அந்த சாதத்தோடு கலக்கும் போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டாவே உங்களுக்கு போதுமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேர்க்கடலை ரெடியாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இல்லை ரெடியாக எப்போ நீங்கள் சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கின்னு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த க்ரன்ச்சினஸ் வேர்க்கடலோட கன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய புளி வெங்காய புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய புளி வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய ஆனியன் வெங்காயம் புளி தொக்கு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.